சுங்கச்சாவடியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட மினி லாரியை மர்ம நபர் ஒருவர் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்தவர் அருள்குமார். இவர் மினி லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இயங்கி வரும் பேட்டரி ஆட்டோ தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மோட்டார் மற்றும் உதிரி பாகங்கள் சீனா நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ₹32 லட்சம் மதிப்பிலான உதிரி பாகங்களை சென்னை விமான நிலையத்தில் இறக்கி அதை ஒரு தனியார் லாரி நிறுவனம் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு எடுத்து சென்றுள்ளனர். மினி லாரியை அருள்குமார் ஓட்டிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் லாரி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெக்குந்தி சுங்கச்சாவடி அருகே வந்தவுடன் அருள் அந்த பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு முன்பு தான் ஓட்டி வந்த மினி லாரியை நிறுத்திவிட்டு காலை கடன் கழிக்கவும் தேநீர் பருகவும் இறங்கிச் சென்றுள்ளார். ஆனால் மினி லாரியின் சாவியை எடுக்க மறந்திருக்கிறார். அப்போது ஓட்டுநர் தேநீர் கடையில் தேநீரை வாங்கிக் கொண்டு லாரியை திரும்பி பார்த்திருக்கிறார். அப்போது லாரியின் அருகே வந்த மர்ம நபர் ஒருவர் லாரியை நோக்கி வந்திருக்கிறார். வந்தவர் நொடிப்பொழுதில் லாரியில் ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் லாரியை கடத்திச் சென்றிருக்கிறார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் அருள் எப்படியாவது லாரியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு லாரியின் பின்னாலேயே ஓடியுள்ளார். அதற்குள் அந்த மர்மநபர் லாரியை விரட்டிக்கொண்டு அந்த பகுதியிலிருந்து சென்று விட்டார். சில நிமிடத்திற்குள் நடந்தேறிய இந்த கடத்தல் நிகழ்ச்சியால் ஓட்டுநர் அருள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். ஏனெனில் லாரியில் தொழிற்சாலைக்கு சொந்தமான ₹32 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருந்தது. இச்சம்பவம் குறித்து அருள்குமார் அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தகவலறிந்த வாணியம்பாடி டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் துப்பு துளக்க தொடங்கியுள்ளனர். அப்போது லாரிகளை கடத்தும் பழைய குற்றவாளிகள் யாரேனும் இதை செய்திருக்கக்கூடும் என எண்ணிய அம்பலூர் காவல்துறையினர் உடனே அதை மையமாக வைத்து குற்றவாளியை தேடத் தொடங்கியிருக்கின்றனர். தனிப்படையின் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டைக்கு பிறகு கணவாய்ப்புத்துறைச் சேர்ந்த ராஜ்குமார்தான் கடத்தியிருக்கக்கூடும் என்று அவர் வீட்டிற்கு சென்று இருக்கின்றனர். அப்போது அவரது வீட்டிற்கு அருகே கடத்தி கொண்டு வரப்பட்ட லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. உடனே கடத்தல் குற்றவாளி ராஜ்குமாரை கைது செய்த காவல்துறையினர் மினி லாரியையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ராஜ்குமாரை தொடர் விசாரணை செய்த காவல்துறையினர் வாணியம்பாடி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். வாணியம்பாடி அருகே சுங்கச்சாவடி அருகில் சென்னையிலிருந்து பேட்டரி ஆட்டோ தயாரிக்கும் முதிரி பாகங்கள் ஏற்றி வந்த லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தேநீர் குடிக்கச் சென்ற இடைவேளையில் மர்ம நபர் ஒருவர் கடத்திச் சென்றதும் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தேடுதல் வேட்டை நடத்திய காவல்துறையினர் கடத்தல் குற்றவாளி ராஜ்குமாரை கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.